தமிழக அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழகத்தில் 100,000 மாணவர்களுக்கு 2500 கோடி ரூபாய் கல்விக்கடன் வழங்கப்படும். தமிழக பட்ஜெட்டில் அறிவித்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடக்கம். 2030 ஆண்டிற்குள் ஏழைகளுக்கு 800,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. காவிரி, நொய்யல், வைகை, தாமிரபரணி ஆறுகளை புனரமைக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. அடையாறு நதியை சீரமைக்க 1500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தகவல். நடப்பு நிதியாண்டில் தமிழகம் முழுவதும் 3000 பேருந்துகள் வாங்கப்படும். 500 மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகளுக்கு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிக்க 4,725 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் நிதியாண்டிற்கான வரி வருவாய் 1,95,000 கோடியாக இருக்கும் என மதிப்பீடு. வணிக வரிகள் மூலம் 1,43,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட திட்டம். வரும் நிதியாண்டில் மொத்தம் வருவாய் செலவினம் 3,48,000 கோடி ரூபாயாக இருக்கும். மானியங்கள் மற்றும் உதவி மானியங்கள் வழங்கும் தொகை 1,46,000 கோடி ரூபாய் என மதிப்பீடு. வரும் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 1,08,000 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிப்பு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44% என்றும் தகவல். தமிழக பட்ஜெட் என்ற அரசின் கனவுகள் அனைத்தும் நாளை முதல் நனவாகும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழக பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்கான மிகப்பெரிய திட்டங்கள் இல்லை என்றும் விமர்சனம். இந்த பட்ஜெட்ல வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. இரண்டு நாட்கள் பயணமாக வரும் 27 தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அண்ணாமலை மேற்கொள்ளும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். அண்ணா அறிவாலயத்தில் கட்டணம் செலுத்தி கட்சியினர் பெற்று சென்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 21 தேதி முதல் கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெறலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடிதம். நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்க வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் யாருடன் கூட்டணி? இரண்டு நாட்களில் நல்ல செய்தியுடன் சந்திப்பதாக கமல்ஹாசன் பேட்டி. இன்னும் ரெண்டு நாளில் உங்களை சந்திக்க நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு அதுதான் செய்தி. பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்திருப்பதால் சமூக நீதி தென்றலாக வீசிக்கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. ஆட்சியாளர்களின் மனங்களில் இடமில்லை என்பதால் தமிழகத்தில் சமூக நீதி வறட்சிதான் நிலவுவதாகவும் விமர்சனம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விவகாரத்தில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதற்குள் ஏன் தலையிட வேண்டும் என கூறி தள்ளுபடி. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்த இடைநிலை ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்த. கைது செய்ய முயன்ற போலீசாருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ள. சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெய்வேலி NLC விரிவாக்க சுரங்கத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு சம இழப்பீடு, நிரந்தர வேலை வழங்க கோரி போராட்டம். பல்வேறு கிராம மக்கள் NLC நிலம் எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை. வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுங்கசாவடியில் கட்டண விளக்கு கேட்டு ஊழியர்கள் மீது காரை ஏற்ற முயன்றதாக பதியப்பட்ட புகார். VCKவினர் இருவரும், சுங்கசாவடி ஊழியர்கள் இருவரும் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் அரக்கினாம்பட்டி ஆதிகாலத்து பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இரு சமூகத்தினரிடையே மோதல். லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த நிலையில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் ஒதுங்கிய வெண்கலத்தினால் ஆன பைரவர் சிலை தமிழக கடலோர காவல் படையினர் மீட்டு தொல்லியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மாநில கல்லூரி முதல்வரை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். ஓசி பிரியாணி ஐஸ்கிரீமுக்கு கூடும் கூட்டம் என இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இன்றும் போராட்டம். சேத்துப்பட்டு மேம்பாலத்தில் அமர்ந்து போராடியவர்களை கைது செய்தனர் போலீசார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 46,400 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசத்தின் சம்பலில் கல்கிதாம் கோவிலுக்கான அடிக்கலை நாட்டினார் பிரதமர் மோடி.
சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்று வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.